ஹை பிரஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த அப்டேட்ல டிஎன்பிசி குரூப் போர் தேர்வர்களுக்கு வந்து நான்கு முக்கிய அறிவிப்புன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து டிஎன்பிசி அவங்களோட எக்ஸ் தளத்துல இருந்து வெளியிட்டு இருக்காங்க இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நீங்க டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாமினேஷன்ல சிவி லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ தான் நீங்க ஏற்கனவே சிவோ அப்லோட் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல இல்ல இதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல கட்டாயமா இந்த வீடியோ வந்து அப்டூ இண்ட வரைக்கும் பாருங்க ஒரு நான்கு முக்கிய அறிவிப்புன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் வீடியோக்கு போறக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கறத பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்மளோட சோசியல் மீடியா பேஜானா பேஸ்புக்கு பேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஎன்பிசி தப்புல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களோட மொபைல் ஃபிங்கர் நீங்கள் நீங்க தெரிஞ்சிக்க முடியும் இத பத்தி நம்ம பிரீஃபா என்ன பண்ணுவோம்னா இதை இதுல இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட்டா நம்ம ஷேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்லேயே வீடியோ வந்து கொடுப்போம் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே டிஎன்பிசி தரப்புல வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நான்கு விதமான அப்டேட் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இதில் சான்றிதழ் சரிபார்ப்பு பத்து அப்டேட்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கு அந்த டவுட் வந்து ஒன்னு ஒன்றா வந்து கிளியர் பண்ணிட்டு வராங்க எதுக்காக வந்து இந்த மாதிரியான எக்ஸ்தலத்துல வெளியிட்டு வராங்க அப்படின்னா டிஎன்பிசி தேர்வர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு டவுட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் கேர் டிஎன்பிசி கால் சென்டர் தான் கால் பண்ணி கேட்பாங்க எந்த எந்த கொஷின் வந்து அதிகப்படியான கொஷின் வந்து அதிகமா தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கால் பண்ணி கேக்குறாங்களோ அந்த கொஷின் என்ன பண்ணுவாங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு கொஷின் வந்து இந்த இடத்துல போடுறாங்க அவங்களுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல இப்போ டிஎன்பிசி தேர்வு செயலாளர் வந்து சேஞ்ச் ஆனதுனால ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு சாதகமா தான் வந்து கொடுத்துட்டு வராங்க டிஎன்பிசி தேர் தேர்வுகள் வந்து எந்த எந்த காரணத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஃபாஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நான்கு விதமான அப்டேட் வந்து இதுல வந்து நம்ம டீடெயிலா பாக்க போறோம் இல்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஐஸ் ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் செல்ஃப் டிக்ளரேஷன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து அந்த இல்ல அந்த ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க வந்து மென்ஷன் பாருங்களா கணினி வழித்தறை சான்றிதழ் சர்பாறு பேருக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் அனைவரும் ஓட்டுநர் உரிமம் கண் பார்வை தகுதிச் சான்று அதாவது ஐ சர்டிபிகேட்டு வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து வைக்கல இல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அனைவரும் அனைத்து தேர்வர்களும் எலும்பேல அதுக்கு டிஎன்பிசி என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னா இணையவழி விண்ணப்பத்தின் விண்ணப்பத்தில் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு பதவிகளுக்கான அஹ் தகுதியான ஓட்டுநர் உரிமம் இயக்குநரக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்கள் இயக்குவதில் இயக்குவதில் மூன்றாண்டு குறைவில்லாத காலம் பணி முடிப்பதற்கான அனுபவ சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய அனுபவ சான்று மற்றும் முதலுதவி சான்றிதழ் தொட பெற்றிருப்பதற்காக உரிமம் கோரிய தேர்வர்கள் மட்டும் ஓட்டுநர் உரிமம் கண் பார்வை தகுதி சான்று வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி ஆகியவை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க சோ இப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த இந்த அவங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த மூணு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணா போதுமானது நீங்க விவோக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க டைப் சைட்டா இருக்கீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண தேவையில்லை இல்ல அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் எங்கிட்ட இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கு ஆன்சர் வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து குளமனுங்கிற அவசியம் கிடையாது அவங்க அதை சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுடைய குரூப் ஃபோர் ரிசல்ட் காப்பியை கையில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் பாருங்க எதுல வந்து எலிஜிபிள் இருக்கீங்கன்னு பாருங்க அதுல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணால் போதுமானது இது அப்டேட் உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும் நினைக்கிறேன் அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணையவழி விண்ணப்பத்தின் போது தற்காலிகமாக அதாவது நீங்க வந்து டைப்ரைட்டிங்கா இருந்தாலும் சரி இல்ல நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்க தற்காலிகமாக ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு டிஎன்பி குரூப் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து உங்களுடைய நேம் நம்பர் இருந்து சிவி வி அப்லோட் பண்ணும்போது அந்த தட்டச்சு சான்றிதழ் வந்து ப்ரொவிஷன் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணுமா இல்ல ஒரிஜினல் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து எழுபதுங்க இந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிசி அபிஷியல் என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சரிபார்ப்பிற்கு தேர்வர்கள் தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் அல்லது இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஆகிய ஏதேனும் ஒன்றை பதிவேற்றம் செய்தால் போதும் அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க அதாவது நீங்க கவர்மெண்ட்டால நடத்தப்படக்கூடிய அந்த நீங்க டைப்ரைட்டிங் கோர்ஸுக்கு வந்து செலக்ட் நீங்க சீனியரா இருந்தாலும் சரி ஜூனியரா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஷார்டனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு சீனியரா இருந்தாலும் சரி ஜூனியரா இருந்தாலும் சரி நீங்க பாஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் மட்டும் தான் உங்ககிட்ட இருந்திருக்கும் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்ல என்ன நம்பர் போட்டுருந்தீங்களோ அந்த நம்பர் தான் வந்து மை அப்ளிகேஷன்ல அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்ளிகேஷனில் இருக்கும் பட் நீங்க ப்ரொபிஷனல் தான் அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்ககிட்ட இப்ப ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டியூட்ல வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஒரிஜினலே அப்லோட் பண்ணிக்கலாம் இல்ல ப்ரொவிஷனல அப்லோட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணா போதுமானது இதனால ஏதாச்சும் வந்து இஷ்யூ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ ஆகாது அப்படிங்கறத இந்த ஒரு அப்டேட் மூலியமா நம்மளுக்கு தேர்ட் அப்டேட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் என்னை தவறாக பதிவேற்றம் செய்த தேர்வர்கள் கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பிருக்கு சரிபார்ப்பிருக்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதேனும் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமா அதாவது பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு டிஎன்பிசி ஆஃபீஸ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டாங்க பாருங்க ஓல்டு ரெகுலேஷன் படி டிஎன்பிசியில் நம்ம ஏதாச்சும் அப்ளிகேஷன் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அப்பாலஜி லெட்டர் அப்படிங்கறத வந்து ரைட் பண்ணி தான் ஆகணும் பட் இப்போ நியூ அப்டேட் டிஎன்பிசி செயலாளர் இப்போ வந்து சேஞ்ச் ஆனாங்களோ அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளுக்கு சாதகமாக தான் வந்து கொடுத்திருக்காங்க அதனால நீங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கண்டிப்பா வந்து அபாலஜி லிட்டர் வந்து ரைட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிலாக்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம ரொம்பலாம் வந்து டிஃபிகல்ட்டா பண்ணக்கூடாது இவங்க கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க மை அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அப்பாலஜி லெட்டர் மன்னிப்பு கடிதம் வந்து நீங்க ரைட் பண்ணி நீங்க மறுபடியும் அப்லோட் பண்ண தேவையில்லை சப்போஸ் இந்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் வந்து அப்பாலஜி லெட்டர் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னு அவசியம் இல்லை அதனால வந்து இந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது போறது கிடையாது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இன்னைக்கு அப்புறம் நீங்க வந்து இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ணும்போது அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்ண தேவையில்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்எல்சி ஷீட்டு அதாவது டென்த்து மார்க் சர்டிபிகேட் நம்பர்ல நம்பர்லேருந்து ஒரு லெட்டர் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அது மறுபடியும் வந்து அப்பாலஜி லெட்டர்ல வந்து சரி பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த அப்டேட்ல கொடுத்துருக்காங்க பைனலா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்வர்கள் ஒருமுறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தபின் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது இந்த கொஸ்டின்க்கு வந்து அவங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னா தேர்வர்கள் ஒருமுறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் உப்புகை சீட்டு பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது அச்சிடலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதாவது அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா கவுன்சிலிங் போகும்போது கொண்டு போகணும் அதே மாதிரி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க சோ நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுல கீழே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டவுட் வந்து யாருமே வந்திருக்காது அவங்க வந்து சப்மிட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்காம அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் பிரிண்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அது தான் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து அப்லோட் ஆயிரும் டிஎன்பிசி வெப்சைட்ல அவங்களோட சர்வரில் வந்து உங்களுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து அப்லோட் ஆனா மட்டும் தான் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா வந்து அப்லோட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம் அவங்க சர்வருல வந்து அப்லோட் ஆகாம உங்களுடைய வெப்சைட்ல மட்டும் அதாவது நீங்க பார்க்கும்போது உங்களுடைய ஆன்ஸ்க்ரீன்ல மட்டும் அப்லோட் ஆயிருச்சுன்னா அப்சேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகியும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதனால ஒண்ணுக்கு இருமுறை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க கரெக்டா தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கீழே வந்து ரிமைனிங் ஒன் டாக்குமெண்ட் அப்லோடு அப்லோட் சொல்லிட்டு எந்த இடத்துல இருந்தா மட்டும் தான் நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க கொஞ்சம் கவனம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரிமைனிங் 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 டாக்குமெண்ட் வந்து வந்து சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கும் நீங்க இதெல்லாம் வந்து ரிமைண்டர் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க தான் வந்து கீழ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அத ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அப்டேட்டு வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அப்லோட் பண்றதுல ஏதாவது இஷ்யூ இருக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு என்ன பண்றோம்னா ரிப்ளை கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுங்கயூ ஆல் தி பெஸ்ட் கட் பிளஸ் யூ